அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கப்பு அரிசியை வச்சு இந்த மாதிரி குளிர்பானம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களும் சரி எல்லா வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு அரிசியை வச்சு ஒரு குளிர்பானம் தாங்க செய்ய போகிறேன். நான் வந்து நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி வந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ 4 கப்பில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக மாவு வந்து அரைச்சிக்கிறலாம். அரிசியை பாருங்கள், இப்படி நல்லா தண்ணியாக அரைச்சிட்டு வந்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஊற்றிட்டு நல்லா கூல் மாதிரி காய்ச்சிக்கலாம். சிம்லேயே வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் வந்து 1.5 கப்பில் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1.5 கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நாட்டு சக்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். 1/2 முடியளவு வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கூலிங்கான வாட்டரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசி கூழும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 1 10 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்ச்சி வச்ச கூழ் வந்து பாருங்கள், இப்படி ஒரு வடிகட்டுற பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இந்த அரிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா, கண்ணு கண்ணா அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கூழை சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துட்டு அப்படியே தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், இதே மாதிரி அந்த அரிசிக்குள்ளே வந்து பால்ஸ் மாதிரி கிடச்சிரும். எல்லா அரிசிக்குள்ளேயும் பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைஸ் பாலை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அந்த சக்கரைப்பாகு சேர்த்துக்கலாம். நைட்டே வந்து 4 பீஸில் வந்து பாதாம் பீசன் வந்து ஊற வச்சிட்டேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். அது மேலே இன்னும் கொஞ்சம் அந்த சக்கரைப்பாகு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கப்பு அரிசியை வச்சு இந்த மாதிரி குளிர்பானம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா தேங்காய் பால், பாதாம் பீசனு, வெள்ளைப்பாகு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.